let the world hear his word. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 10:4. நியூகினி தீவுகளில் குடியிருந்த மக்களிடம் ஒரு கலாச்சாரம் காணப்பட்டது. அவர்கள் சில சமயங்களில் பாடல் பாடி நடனமாடிக்கொண்டே ஊர்வலம் வருவது வழக்கம். அந்த ஊர்வலம் முடிவில் மிகவும் ஆக்ரோஷமாக மாறிவிடும். அவர்கள் யாரை கொல்ல நினைத்தார்களோ அவர்களுடைய பெயர்களை சத்தமாக ஒரு பாடல் வடிவில் கடவுளிடம் கூறுவார்கள். அந்த பாடல்கள் கொலை பாடல்கள் என்று அழைக்கப்பட்டன. ஊர்வலம் முடிந்த பிறகு கொலை பாடலில் எந்தெந்த நபர்களின் பெயர்களை சொன்னார்களோ அவர்களை கொன்றே தீர வேண்டும் என்ற வெறியோடு அலைவார்கள். இந்த நியூகினி தீவு மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் ரட்சிக்கப்பட்டனர். ஆனால் அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி பாடல் பாடி ஊர்வலம் வருவது இன்னும் தொடர்ந்தது. ஆனால் இப்பொழுது அவர்கள் பாடிய கொலை பாடலில் தாங்கள் வெறுத்து கொல்ல நினைத்தவர்களின் பெயரை கடவுளிடம் சொல்லவில்லை. மாறாக அவர்கள் இப்பொழுது தங்கள் வாழ்வில் இருந்து வெளியேற்ற நினைத்த பாவங்களின் பெயர்களை பாடலாக பாடி தேவனிடம் தெரியப்படுத்தினார்கள். அந்த பாவங்களை அவர்கள் வெறுத்து அவைகள் தங்கள் வாழ்வை விட்டு நீங்கும்படி தேவ ஒத்தாசையை நாடினர். ஆம் பிரியமானவர்களே, முன்னே நாம் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்தோம். நம்மில் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருந்தன. ஆனால் இப்பொழுதோ நாம் மாம்சத்தின்படி நடவாமல் மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்ள தேவ பலனை சார்ந்து கொள்கிறோம். பாவங்களை மேற்கொள்ளவும் பரிசுத்த வாழ்வு வாழவும் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு தூஷிக்கிறவராகவும் துன்பப்படுத்துகிறவராகவும் கொடுமை செய்கிறவராகவும் இருந்தார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்போ அவருடைய ஸ்பாவம் மாறியது. அகபு என்ற தீர்க்கதரிசி பவுலுக்கு எருசலேமில் அடிகளும் கட்டுகளும் காவலும் இருக்கிறது என்று தீர்க்கதரிசனம் சொன்னார். அந்த சூழ்நிலையில் பவுல் அப்போஸ்தலனுடைய முந்திய ஸ்பாவங்கள் வெளிப்படவில்லை. தான் அவர்களை திரும்ப தாக்குவேன் என்று அவர் கூறவில்லை. முன்பு மற்றவர்களை துன்பப்படுத்தி கொலை செய்ய சம்மதித்திருந்த பவுல் இப்பொழுது தான் கிறிஸ்துவுக்காக அடிபடவும் மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்குள் இயேசு கிறிஸ்து வந்துவிட்டால் அவருடைய பழைய ஸ்பாவங்கள் நிச்சயமாக மாறிவிடும். அவர் ஒரு புது படைப்பாய் மாறுகிறார். நம் வாழ்வின் ஸ்வாவங்கள் மாற நம் பாவங்களை தேவனிடம் அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது தேவன் அவைகளை நமக்கு மன்னித்து நாம் பரிசுத்த வாழ்வு வாழ நமக்கு உதவி செய்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வரப்போகும் புதிய ஆண்டில் நீங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள் வளர உங்களுக்கு உதவி செய்யும்படி எங்களிடம் 3 தின தியான புத்தகங்கள் உள்ளன. இந்த புத்தகங்கள் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த புத்தகத்தை நீங்கள் உங்கள் குடும்ப ஜபத்திற்கும் தனி தியானத்திற்கும் பயன்படுத்தலாம். சண்டே ஸ்கூல், கேர் செல், பிரேயர் செல் நடத்துபவர்களுக்கு இப்புத்தகம் மிகவும் உதவியாக இருக்கும். வரப்போகும் புதிய ஆண்டில் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் தர வேண்டிய மிகச்சிறந்த பரிசாக இப்புத்தகம் அமையும். இப்புத்தகம் தேவைப்படுவோர் 9486286002 என்ற எண்ணில் எங்களோடு தொடர்பு கொள்ளவும். காட் பிளெஸ் யூ. ஹாவ் அ குட் டே.